தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா கலாம் என்கின்ற பெயரே வந்து கழகம் என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் தேவையில்லாமல் இந்த நாளில் நம்ம சர்ச்சையை கிளப்ப வேண்டாம்னு பார்த்தேன். பட் மக்களுக்கு உண்மை தெரியும். டாக்டர் அபுல் பக்கீர் ஜைனுல் ஆபிதின் அப்துல் கலாம் அவர்களுடைய 6வது நினைவு நாள் இன்று நம்முடைய கமலாலயத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திலே நம்முடைய தலைவர்கள் முன்னால் இந்த நிகழ்ச்சியான இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு ஒரு அற்புதமான அஞ்சலி செலுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நண்பர்களுக்கு தெரியும், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்திலே பிறந்து உலகம் முழுவதுமே நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நம்முடைய பாரதத்திற்காக பல விஷயங்களை செய்திருக்கின்றார். அவர் பேசாத சபைகள் கிடையாது, செய்யாத காரியங்கள் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலே பிறந்து ராமேஸ்வரத்திலே தினமும் செய்தித்தாள் வீடு வீடாக சென்று அதை போட்டு அதிலிருந்து வளர்ந்து திருச்சியிலே படித்து டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களால் கண்டெடுக்கப்பட்டு நம்ம இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அங்கே சென்று மிக முக்கியமான சேட்டலைட் டிஆர்டிஓ சம்பந்தப்பட்ட என்ன விஷயங்கள் செய்திருக்கின்றார்களோ அனைத்திலுமே நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஸ்டாம்ப் முத்திரை இருக்கிறது. அந்த மாமனிதர் மிக முக்கியமாக நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பேயிஜி அவர் பிரதம மந்திரியாக இருந்த காலகட்டத்தில் 1998 ஆப்ரேஷன் சக்தி மூலமாக போக்ரானிலே இந்தியாவை ஒரு நியூக்ளியர் பவராக மாற வைத்தார். அதுவரை உங்களுக்கு தெரியும் உலக நாடுகள் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருந்தன, குறிப்பாக பாகிஸ்தான் சைனா போன்ற நாடுகள். ஆப்ரேஷன் சக்தி முடிந்த பின்பு இந்தியாவுடைய நிலைமை உலக வரலாற்றிலே மாறிவிட்டது. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக, ஒரு நியூக்ளியர் பவராக, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பவராக வந்த பின்பு நம் நாட்டினுடைய நிஜ உண்மையான வளர்ச்சி ஆரம்பமானது 1998. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க 1999-2004 நம்ம வாஜ்பேயி அவருடைய காலகட்டத்தை. அதன் பிறகு குடியரசுத் தலைவராக அவரை அமர்த்தி அழகு பார்த்த கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. நம்மை பொறுத்தவரை நம்முடைய கட்சி ஒரு இஸ்லாம், ஒரு கிறிஸ்தவர், ஹிந்து என்று பார்ப்பதை விட அவர் தேசியவாதியா, நாட்டுக்காக வேலை செய்பவரா என்று பார்த்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தது. இரண்டாம் முறையும் அவர் வந்திருக்க வேண்டும். கூட்டணி கட்சி சில நபர்களுடைய சதியால் அவரால் வர முடியவில்லை. தொடர்ந்து அதன் பின்பு கூட அவருடைய மிக முக்கியமான பணி, அதாவது பாடம் நடத்தக்கூடிய பணி, பீயிங் எ ப்ரொஃபஸர், அதை செய்து கொண்டு வந்திருந்தார். ஷில்லாங்கிலே 6 வருடம் முன்பு ஐஏஎம் ஷில்லாங்கிலே பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது மாரடைப்பால் காலமானார். மிகவும் பிடித்தமான ஒரு பணியை செய்யும் பொழுது அவர் காலமானது ஆண்டவன் அவர் கொடுத்த ஒரு வரமாக நாம் பார்க்கின்றோம். எல்லா மனிதர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால் இந்த புண்ணியமான நாளிலே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை நினைவு கூர்ந்து இங்கே இந்த நிகழ்ச்சியான சந்தர்ப்பத்திலே அஞ்சலி செலுத்தது எங்களுக்கு ஒரு பாக்கியமாக நாங்கள் பார்க்கின்றோம். நன்றிங்கண்ணா. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒரு க்வெஸ்டின் நான் கேட்குறேங்கண்ணா. அண்ணா அண்ணா இங்கே பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிலே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை பார்த்து அவரிடம் பேசிவிட்டு வந்திருக்கின்றார்கள். இதில் வந்து எதிர்கட்சிகள் அவர்கள் சொன்னது போல் பாஜக தலையிடுறாங்க, இவங்க தலையிடுறாங்கன்னு சொல்கிறது எனக்கு புரியல. உண்மையாலுமே அவங்க அரசியல் தெரியுமா, இல்லை டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய கன்வீனர், அதனுடைய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை போய் பார்ப்பதற்கு அவர் உரிமை இருக்கிறார். அந்த அடிப்படையில் போய் பார்த்துட்டு வர்றாங்க. இதில் வந்து எப்படி வந்து பாஜக தலையிடுறாங்கன்னு எப்படி நம்ம சொல்ல முடியுங்கண்ணா? அவர்களும் கூட மிக தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்கள் நிறையா பேசியிருக்கோம், சில விஷயங்களை முன்வைத்திருக்கின்றோம். பிரதமர் அவர்கள் மிக இனிமையாக எங்களிடம் நிறையா விஷயங்களை பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி மிக சிறப்பாக இந்த கூட்டணி இருக்குது அப்படிங்கிறக்கு இதை விட வெளிப்படையாக நாம் வந்து நம்முடைய எதிர்கட்சிகளுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து ஆன் ரெக்கார்ட் இருக்குது. ஆன் ரெக்கார்டு வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து, அப்போ பிஜேபி நம்ம கவர்மெண்ட் இல்லை, பிஜேபி பார்ட்டி வந்து நம்ம ப்ரொப்போஸ் பண்ணும் பொழுது அப்போ சோனியா காந்தி அவர்கள் வந்து எப்படி மேனுவர் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவங்க எப்படி மேனுவர் பண்ணாங்கன்னு ஆன் ரெக்கார்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதை பல பத்திரிகை நண்பர்கள் அப்போ மிகப்பெரிய விவாதமாக நீங்கள் செஞ்சுருந்தீங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எந்த காரணத்திற்கும் இரண்டாவது முறை வரக்கூடாது அப்படிங்கிறக்கு டிஎம்கே எப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அறிந்த உண்மை. இன்றைக்கு வந்து நாங்கள் இஸ்லாம் சகோதரர்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பொய்யுன்னு மக்கள் பார்த்துக்குவாங்க மிக வேகமாக. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா கலாம் என்கின்ற பெயரே வந்து கழகம் என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் தேவையில்லாமல் இந்த நாளில் நம்ம சர்ச்சையை கிளப்ப வேண்டாம்னு பார்த்தேன். பட் மக்களுக்கு உண்மை தெரியும். ஆனால் ரெண்டு விஷயங்கண்ணா, அதாவது விஜயபாஸ்கர் அவர்கள் மீது ரைடு பண்ணியிருக்கிறாங்க, சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க, சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி அனைத்தும் கோர்ட் இருக்குது, கோர்ட் வந்து நெடுநிலைமையாக இருக்கும், கோர்ட் நிச்சயமாக நல்ல ஒரு முடிவெடுக்கும், அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இந்த மாதிரி ரைடெல்லாம் பண்ணாங்கன்னு அந்த கேஸ் நிற்காது. அதே சமயத்தில்
நம்முடைய அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் டெல்லி சென்றிருப்பது ஏற்கனவே சொன்னது போல என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கிறவங்க அப்பப்போ போய் பாரத பிரதமரை சந்திக்கிறது வழக்கம் தான். இது புதுசு கிடையாது. நிறைய முறை பாரத பிரதமர் இங்கே வந்தபோது சந்தித்தாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு முதல் முறையாக இப்போ பிரதமர் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதனால் டெல்லி போய் பார்த்துருக்காங்க. இதில் வந்து அரசியலாக பார்க்குறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. அண்ணா நீங்கள் அப்படி சொன்னால் அப்படி சொல்கிறீங்க, இப்படி சொன்னால் இப்படி சொல்கிறீங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எல்லாத்துக்குமே தெரியும். நேற்று 11:30 to 11:25 வரைக்கும் பாராளுமன்றத்தில் அந்த பிஸியான நேரத்தில் கூட பாரத பிரதமர் பார்லிமெண்ட் ஹவுஸ் அனெக்ஸில் பார்த்துருக்கார். கரெக்டான நேரம் கொடுத்து கரெக்டான நேரத்துக்கு அவங்களும் வந்து பாரத பிரதமர் அவர்கள் பார்த்துருக்காங்க. பாரத பிரதமரை பொறுத்தவரை ஒரு நேரம் கொடுத்து விட்டால் அந்த நேரத்தில் சரியாக பார்ப்பாங்க. அவங்கள காக்க வைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. இதில் வந்து உள்நோக்கம் கற்பிப்பதற்காகத்தான் திமுக அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுடைய தமிழக மீனவர் அணி வர வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து சென்னையில் வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழக மீனவர்கள் கூட இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும், டாக்டர் எல் முருகன் அவர்கள் இந்த துறையில் இணையமைச்சராக கூட இருக்காங்க. நிச்சயமாக தமிழக மீனவர்கள் அவங்க சொல்கிற பல காரணங்கள் வந்து உண்மையாக இருக்குது, ஜென்யூனாக இருக்குது. நாங்கள் கூட நிற்போம், சரி செய்து கொடுப்போம். ஆனால் இது வந்து காங்கிரஸ் அவர்களுடைய அரசியலை வந்து அப்படியே வெட்ட வெளிச்சமாக நம்ம காட்டுது. இந்த சின்ன குழந்தைங்களாம் சண்டை போடுவாங்க இல்லைங்க, எனக்கு ஃபோட்டோ கொடுக்கல, எனக்கு இதை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக ஆளுநரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4.5 வருஷம் முடிச்சுட்டாங்க. 4.5 வருஷம் முடித்து தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல் முறையாக இந்த ஹையர் எஜுகேஷனல் பாடிஸ், இந்த பெரிய பெரிய எஜுகேஷனல் பாடிஸில் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளவு நேர்மையாக, எவ்வளவு அற்புதமான மனிதர்களை வந்து அவர் போட்டுட்ருக்காருன்னு பார்க்குறோம். அரசியல் ரீதியில் மிக நடுநிலைமையாக இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அவங்க குறை சொல்கிறது கிடையாது, எந்த கட்சிகளுமே குறை சொல்கிறது கிடையாது. காங்கிரஸ் அவர்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதாவது பார்லிமெண்ட்டில் பெகசஸ்னு ஒரு நான் இஷ்யூ, சம்மந்தமே இல்லாமல் ஒரு இஷ்யூ, கதை திரைக்கதை வசனம் எழுதி ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒன்றுமில்லாத ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு போய் அவங்க சொல்கிறாங்க, கவர்னர்கிட்ட போனால் ஃபோட்டோ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது காங்கிரஸ் அவர்களுடைய தற்போதைய அரசியலை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது. அண்ணா நீங்கள் அந்த நம்மளுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் வந்தீங்களான்னு தெரியலீங்கன்னா, நம்ம மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், இது ஒரு நான் இஷ்யூ. ஏன் நான் இஷ்யூனா, காங்கிரஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு நாள் இஷ்யூ பண்ணிவிட்டு அவங்களே ஓடி போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, எந்த அடிப்படை ஆதாரமே இல்லாமல் முதல் நாள் பார்லிமெண்ட் செஷன் அந்த ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தை வந்து செயல்படுத்த விடாமல் செய்வதற்காகத்தான் இந்த முயற்சி. அந்த 1 மணி நேரம் ட்ராமா அது. ஏன் பண்ணாங்க அப்படின்னா, அந்த 43 அமைச்சர்கள், குறிப்பாக 12 அமைச்சர்கள் எஸ்சி சமுதாயத்திலேருந்து வந்திருக்கின்றார்கள், 8 அமைச்சர்கள் எஸ்டி சமுதாயம், 11 பெண் அமைச்சர்கள் வந்திருக்காங்க. அவர்களை வந்து பாரத பிரதமர் அறிமுகப்படுத்தக்கூடாது என்பதற்காக போட்ட திட்டம் தான் இது. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. இந்த அனைத்து மனிதர்களையும் இந்தியா முழுவதையும், இந்த 43 பேர் யார் அமைச்சராகிருக்காங்களோ இந்தியா முழுவதும் அவங்க பயணம் செய்வாங்க. ஆகஸ்ட் இந்த பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 தேதிக்கு மேலே இந்த அமைச்சர்கள் எல்லாமே முதன் முதலாக உண்மையான சமூக நீதி கிடைச்சிருக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம். நாம் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போலி சமூக நீதி பேசிகிட்டு இருக்காங்க. முருகன்ஜி அவர்களுடைய டூரும் கூட மிகப்பெரிய அளவில் சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு டூராக இருக்கும். ஆகஸ்ட் 15 தேதிக்கு மேலே அது நடக்கும். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் வந்து நம்ம போலி சமூக நீதி என்கின்ற வாதத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னா, முருகன்ஜி அவர்களுடைய சமுதாயம் எங்கேயிருந்து வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த முருகன்ஜி அவர்கள் நம்முடைய கட்சியினால் படிப்படியாக ஒரு விஷயமாக செய்து நேஷனல் கமிஷனில் ஒரு வைஸ் சேர்மனாக இருந்து மாநில தலைவராக இருந்து இன்றைக்கி இணையமைச்சராக இருக்கிறாங்க. இதே சமுதாயத்தில் வந்த ஒரு முன்னாள் எம்பியை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மீட்டிங்கில் எங்கே உட்கார வச்சுருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதாவது பேசுவது சமூக நீதின்னு பேசிட்டு போயிடலாம். ஒரு குடும்பத்திற்காக ஒரு கட்சி நடத்துகிறாங்க. நீங்கள் அவங்களுடைய மாநில செயலாளர்களோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ எடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியும். நம்ம கட்சி அப்படி கிடையாது. என் பக்கத்தில் நம்ம அண்ணன் விபி துரைசாமி அவர்கள் நின்றுட்டுருக்காங்க. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளியே வந்தவங்க, ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் பாரதிய ஜனதா கட்சியை வழிகாட்டி இப்போ உள்ளே இருக்காங்க. ஸோ நாம் போலி சமூக நீதினு சொல்கிறது வாயில் மட்டும் சமூக நீதின்னு பேசினா சமூக நீதி வந்துடாதுங்கண்ணா, அது செயலில் காட்டணும். அதே போல் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், போஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், எஸ்சிஎஸ்டி மாடலுக்கான ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், நம்ம டேட்டா வச்சு பேசுவாங்கன்னா, நம்முடைய அரசு வந்த பின்பு இவர்களை தாண்டி மைனாரிட்டி அவர்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மிக அதிகமான பண ஒதுக்கீடு வந்திருப்பது இந்த 7 வருஷத்தில். அதுவும் குறிப்பாக நம்முடைய அரசு தான் முதன் முதலாக மைனாரிட்டி கான்சன்ட்ரேட்டட் கிளஸ்டர் ஏரியா எம்சிசி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மைனாரிட்டி மக்கள் அதிகமாக இங்கே வசிக்கிறாங்களோ அதை மட்டும் ஒரு கிளஸ்டராக பார்த்து அங்கே சமுதாய கூடமோ அங்கே ரோடோ டார்கெட் பண்ணி போடுறோம். எந்த சமுதாயத்தையும் ஒதுக்கி வைக்கவில்லை. நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி சமுதாயத்துன்னு சொன்னால் கூட அதையும் தாண்டி
அது ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்முடைய மைனாரிட்டி சமுதாயமாக இருந்தாலும் சரி, அனைவரையும் அரவணைத்து இந்த அரசு எடுத்து முன்னாடி கொண்டு போயிட்டுருக்கோம். இது எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது, டேட்டா இருக்குது. டேட்டா வந்து பொய் சொல்லாது. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பொய் சொல்லலாம், மைக்கை வச்சுட்டு தப்பாக பேசலாம். ஸோ முருகன்ஜி அவர்கள் மிகப்பெரிய உதாரணம். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி உண்மையாலுமே பெகசஸ் இஷுவை கையில் எடுக்கணுன்னா, சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஒரு அமைச்சரவையில் இவ்வளவு பேர் எஸ்சி எஸ்டி சமுதாயத்தில் பெண்கள் வந்திருக்காங்கன்னா, அறிமுகப்படுத்துகிற அந்த நிகழ்ச்சியை அலோவ் பண்ணியிருக்கணும். திட்டம் போட்டு பிளான் பண்ணி அறிமுகப்படுத்தவே விடல. அவங்க யாருன்னு ஹவுஸுக்கு தெரியல, இந்திய மக்களுக்கு தெரியல. அப்படின்னா என்ன சமூக நீதி காங்கிரஸ் பேசுகிறாங்க?